டேய் மச்சான், உன் ஆளு இப்போ தனியாக தானே இருக்கா, போய் உள்ளவ சொல்கிறது. டேய் சும்மாலாம் போய் சொல்ல முடியாது பார்த்துக்க. பின்னன்னா என்ன, நான் அவளை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறேன், அந்த மாதிரி அவன் என்னை பார்க்கும்போது எப்போ அவள் சந்தோஷப்படுறாளோ, அது எப்போ எனக்கு தோணுதோ அப்போ தான் போய் சொல்லுவேன். தோணும் தோணும் ஏய் தோணும். சரி, அதை விட ஒரு ரோஸ் எடுத்து ஐ லவ் யூ இந்துஜா பை விஜயின் போட்டு அவள் பேக்கில் போட்டுறான்டா. ஏய் அதெல்லாம் என்னால் போட முடியாது. டேய் இதையே போட மாட்டேன்ற, நீலாம் எங்கே இருந்து என்ன? சரி சரி விட, நான் போடுறேன். டேய் ரோஸா சொன்னடா, ஏன்டா? சரி ரோஸுக்கு என்ன பண்ணுவேன்? ரோஸு ரோஸு நான் இருக்கேன், ஒட்டு கேட்கிறேன் நான். சி தூ, சரி போ வாங்கிட்டா போ. ஏய் இதுக்கு முன்னாடி இந்த ஐடியா நான் எங்கே கேள்விப்பட்டிருக்கேனே? எங்கேயும் இல்லை, இதே டியூஷன் தான் நீ பத்தாவது படிக்கும் போது ஐடியா கொடுத்து செட் பண்ணி விட்டேன். டேய் பயங்கரமாக ஐடியா கொடுக்குற, நிறைய பேர்கிட்ட லவ் சொல்லியிருப்ப போல. இல்லை மச்சான், நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன். சரி போ மச்சான், போ வாங்கிட்டா போ. ஐஷு ஒரு நிமிஷம். என்னடா ஏ உன் ஃப்ரெண்ட் கூப்பிடா. என் ஃப்ரெண்டா? அது என் பூவை காணும்டா. ஐயோ ஐயோ, நீ ஏன்டா இதை எடுத்து வச்சிருக்க? இல்ல ஷைனிங்கா இருந்து எனக்கே தெரியாம என்கிட்ட குடுக்கலன்னு தானே. சம தேங்க்யூ தேங்க்யூ. எங்க இருந்து உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது? அதுவா தோணுது, விடு. ம், சரி குடு. இல்ல ஒரே க்ரௌடா இருக்கு, தனியா வாங்க. நானே அப்புறமா வச்சு விட்றேனே. ஓகே பை பை. ஏய் என் தலைவடிடா மச்சான், ஐ அம் இன் தி மேட்ச். நைஸ். எப்பரா எல்லா பேப்பரையும் பேனாவையோ? டா மச்சான். எப்படி விட்டாம் பா ரொம்ப. நான்டா 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 ஐயோ இவனுங்களா குடுத்துட்டு சொன்னா கெடுத்துட்டு வருவானுங்க. மச்சான் வாடா. வா மச்சான். மச்சான் எனக்காக இவ்வளோ பண்ணிட்டல, இதையும் பண்ணிட்டேன், இது நீங்கள் திருப்பி அவன் பேக்கில் போட்டுறேன். ம், வெயிஸ்டா வெயிஸ்டா குட்டி. ஓகேடி. ஐயோ வந்துட்டான்டா கரடி. நீ வந்துட்டா இந்துஜா. லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு லா பார்த்தோம்ல, என்னலாம் சொல்லு. சகிலா சார. டே முட்டகனா, என்ன உனக்கு எல்லாமே தெரியுமா? சார் நான் எதுவும் பண்ணல சார். ஏந்திரா. ஃபிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் பேர் நான் சொல்லு. டேய் என்னடா வரும்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சார். ஆர்கானிக் என்னது சார்? இங்க வாடா. ஐயோ சார் இங்க வாடா. லெசன் பேர் என்னன்னு சொன்னா? சார் அவன்தான் சார் சொன்னான். போடாது போடா. எவனோ படிக்கிறதுக்கு வரல, டெஸ்ட் ஆச்சு எழுதுங்கடா. டேய் அத படிக்க வரல, டெஸ்ட் மட்டும் எதுக்கு எழுதணும் மச்சி? கரெக்ட்டா வச்சிட்டேன். டேய் முண்டை கலப்பீங்களா என்ன? நாலு பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? டேய் விஜய் ஏந்திரா, நீ வந்து இந்துஜா பக்கம் பின்னாடி உட்காரு. டேய் விஸ்வா சார், நீ போய் ஐஷு பக்கத்துல உட்காரு. சார் அப்ப நாங்க ரெண்டு பேரும் எங்க சார் உட்காரது? போய் தெருல உட்காரா. ஏய் என்னைக்கு அதனால என்கிட்ட பச்சதுக்கு அங்கதான் போய் உக்காருவ. நீ இந்த மூல உக்காரு, நீ அந்த மூல உக்காரு. மச்சான் வர்றவன. சரி நான் பாத்துக்கிட்டே இருக்கான். இரு ஏதாவது பண்றா மச்சான், காட்டுறா. ராமானுஜம் என்ன எழுதிட்டு இருக்கீங்க? எழுதுற வேலையை மட்டும் பார்க்கணும்னா உக்காரு. என்ன இவன் டேட்டுக்கெல்லாம் பாட்டு போட்டிருக்கான்? டே துண்டு பிடி, டே தம்பி துண்டு பிடி குடுறா. அந்த பேப்பரை குடுறா, என்ன கீச்சிருக்கன்னு பார்க்கலாம். பேரே இப்போதான் நீ எழுதுற, நீ என்ன தேட போற? போடா போடா வெளில, போடா போடா ஒரு மயில் போடா. டியூஷனுக்கு வந்தம்மா,
நோட்ஸ் எடுத்தோமா? வீட்டுக்கு போனமான்னு இருக்கணும். அதை விட்டு சும்மா அந்த இந்து பொண்ணுகிட்ட பேசியிருந்தேன்னு வையேன், இது நான் தெத்துல பார்த்தா அப்படியே கரகரகாரன்னு நான் தெத்துருவேன். ஓ விஜய் இங்கே வா. என்ன கூப்பிடுறா? ஏதுக்குறாங்க வால் பேக்ல இன்னொருத்தனுக்காக நீ ஐ லவ் யூ எழுதி போட்ட பத்தியா? நீ தான்டா எனக்கு வேணும். விட்றா தட்டம்பள பாத்துக்கலாம். போய் சொல்றா. இரு மச்சான் போடுறா சொல்லலாம் மச்சான். டேய் போய் சொல்றா. இந்து ஏய் இந்துஜா கூப்பிடறா இல்ல இவ்வளவு நல்லா தான்டா வந்துட்டே இல்ல நான் சும்மா கூப்பிட்டே இருக்க போயிட்டே இருக்க சொல்றா போ. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் போ. நான் வரேன் போ. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம். என்ன பேசணும்? இல்லை ஆக்சுவலாக ஒன்று சொல்லணும். சரி சொல்லு. அது வந்து என்ன பண்ணுறா அண்ணா? ஒன்றும் இல்லைண்ணா. என்ன வேலை இது? யார் என்ன பண்ணுறா? டேய் ஏய் உன்னை தான் கேட்குறேன். டேய் டேய் வந்துடா வந்துடா டிப்ரா. என்ன பேசுறாங்க அண்ணா? ஒன்றும் இல்லைண்ணா. யாரவ? டியூஷன் ஃப்ரெண்டு தான் பேசிட்டு இருந்தேன். டியூட் இங்கே ரெண்டு பசங்கள ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தாங்களே பார்த்தீங்களா? ஏன் கேட்குறா? இல்லை என் ஃப்ரெண்டு அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தான். ப்ரப்போஸ் பண்ண வந்தானா? மச்சா ஏய் அவனை கூப்பிட்டு வட பல்சர் பண்டா. டேய் கண்ணு சுவக்கணும் பல்லு கட்டிக்கணும் நீட்டிச்சு விரட்டு. கோவை சரில் அந்த கூட பரவாயில்ல. சரி போ தள்ளு. லேட்டாக வந்துட்டோம் மச்சான். இந்த மூணு வருஷமா அவள் போனதுக்கு அப்புறம் தான் வெளியே வர. நான் இருந்தேன் யாழை பார்த்து அடுத்த நிலையில் அவள் ஃப்ரெண்டையும் சேர்த்து உஷார் பண்ணியிருப்பேன். வேஸ்ட்டுடா நீ. டெல்லியிலேருந்து விஸ்வா கால் பண்ணியிருந்தாண்டி. என்னடி சொன்னா விஸ்வா? எப்பவும் போலதான். ஓ எப்பவும் போலதானா? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ. ஹலோ இந்துஜா எங்க இருக்க? ஐஷு வீட்டில் தான் இருக்கோம். என்ன விஷயம்? என்ன படத்துக்கு போகலாம் சொல்லு. சரி போகலாம் பாய். விஷால் தாண்டி கால் பண்ணா, மூவிக்கு போலான்னு சொன்னான். படத்துக்கா? என்ன படம்? தோழா. சரி போலாம். சரி ஓகே. அவன் ஈவினிங் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். நீயும் வா, மூணு பேரும் ஒன்றா போகலாம். சரி வா கீழே போகலாம், லேட் ஆகுது. டேய் மச்சான் நீயும் காலகாலமாக தம்பு செத்து தான் இருக்க, ஒரு மண்ணும் ஏறல. உன் பாடி இதெல்லாம் செட் ஆகாதுரா. ஒரு நிமிஷம் மச்சான். சிரிக்கிற மச்சான். மச்சான் நீ பண்ணுற காமெடிக்கு வில்லன் பொண்ணம் பழமே சிரிப்பான். உன் ஆள் சிரிக்க மாட்டாளா? என்ன மச்சான் உன் ஆள் அட்ரஸ் கேட்க வந்தவங்க கூட வண்டியில் போறா? புரியல மச்சான் உன் ஆள் இன்னொருத்தவங்க வண்டியில் போறாடா? இல்லை புரியல மச்சான். எங்கடா போயிருப்பா? சத்தியமாக புரியல.
ஹலோ டேய், யார் அந்த பக்கம்தான் எங்கேயோ போறா? டேய், இந்துஜா அந்த பக்கம்தான்டா எங்கேயோ போயிட்டு இருக்கா. போடா. இது நல்லா இருக்கே, நல்ல நியூஸா இருக்கே. ஹலோ நட்பே, உன் ஆளு இன்னொருத்தன் கூட போயிங்குது. டேய் போட்டாங். அச்சா இது வேறத்தே, கேட்க வந்துட்டேன். இது வால் எருடைய பைக்ல போனால வண்டியில போனேன். சூரா விட்டுருப்பேன். பத்தி தேவையான கிட்ட தேக்குறா. தைரியமா வந்து அவகிட்ட போய் கேள்றா. கேக்குறேன். யாரோட எங்க போனா கேட்க வேணாம், போய் அட்ரஸ் மட்டும் கேளு. உன் கூடவே வருவான். அட்ரஸ் கேட்கறவங்க உள்ள போறோம் நினைச்சியா? அதான்டா உண்மை. இப்ப கேக்குறேன் பாரு. இந்துஜா நில்லு. என்ன உனக்கு பிரச்சனை? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இது வரைக்கும் பட்ட அசிங்கம்லாம் போதாதா? இல்ல, இந்த தடவை உங்ககிட்ட பேசி ஆகணும் ப்ளீஸ். சரி சொல்லு. எங்கன்னு பேசுன அதான் நினைப்பாங்க. உள்ள போலாம். சரி போ, வரேன். இப்போ என்ன கேட்டாங்கண்ணா இது சீன் போட்டுனு நீ? இந்துஜா இங்க என்ன பண்ற? தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. இவனுங்க என்ன டீஸ் பண்றாங்க? என்ன இப்படி பண்றீங்க? நீ யார அதை கேட்க? தோடா, அவன் என் ஃப்ரெண்டுடா. அவன் கேட்பான். அங்க சுச்சு போட்டா எங்க லைட் எரியுது. இவனுங்க ஏதோ தப்பா பேசுறானுங்க. போலாம். ஊர்தான் கரெக்டா பேசுங்க. ஏய் பேசிதான் இருக்கேன். அதுக்குதான் நாங்க இருக்கோம்ல. மேடம் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? நேற்று கிளாஸ் முடிச்சுட்டு வரப்போ விஜயோட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. ஓகே. அப்போ என்னன்னா அவங்க என்னை ரொம்ப டீஸ் பண்ணி அழ வச்சுட்டாங்க. பாவண்டி விஷால் தான் அடி வாங்கினான். என்னடி சொல்ற? விஜயா அப்படி பண்ணா? அவன் தாண்டி அப்படி பண்ணான். பாவம் விஷால் தாண்டி எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டான். நேற்று நைட்டுலாம் தூங்கவே இல்லை, ரொம்ப டிஸ்டர்பா இருந்தேன். டிஸ்டர்ப் ஆகிட்டியா? புரியலையே. டிஸ்டர்பா இருந்தது. ஐ திங்க் அவனை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஓஹோ, மேடமோட மாற்றத்துக்கு இதுதான் காரணமா? ஆனா ஒண்ணு, நான் கூட எப்பவுமே விஜய் இந்துஜான் தான் நினைச்சேன். ஆனா நீ இப்போ இப்படி சொல்ற. இருந்திருக்கலாண்டி, ஆனா இப்ப இல்ல. அதுக்கு கூட ரீசன் அவன் கிடையாது. அவன் கூட இருக்கிறானுங்களே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரு.
அவனுங்கனாலதான் எல்லாமே. சரிடி, டென்ஷன் ஆகாத. மேடம் வர லவ் மூட்லாம் வந்துச்சு, ஸோ எனக்கு கண்டிப்பா ட்ரீட் வேணும். ஓகே, கண்டிப்பாடி, அப்பவா போலாம். இந்து, இந்து, ஏய் ப்ளீஸ் சாரி இந்துஜா, நான் பசங்க அப்படி பண்ணிட்டானுங்க, நான் வேணாம்னு தான் சொன்னேன் அவங்க கிட்ட. நீ பண்ணதுக்கே செம இரிட்டேட் ஆயிட்டேன். இதுக்கு அப்புறம் என் பின்னாடி வந்தீங்கன்னா ஒன்று என் அண்ணா கிட்ட இல்லை போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன், அவ்வளோதான் உனக்கு மரியாதை. சாரி இந்துஜா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏன் இந்து அவளே ஒரு ஜோப்டா அவளுக்கு போய். டேய் மச்சான், டேய் இப்ப நான் மாதிரிடா கை வச்ச, அடுத்தடி உனக்குழும். டேய் போடா. டேய் அடா அஸ்டலா, அண்ணா பாக்கறா. டேய் டேய் ரெண்டு பேரும் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் அவனுக்கு செட்டே ஆக மாட்டான். நான் இல்லாம கூட அவனுக்கு செட் ஆக மாட்டாடா. நான் இல்லாம எப்படி அவன் செட் ஆகிறான்னு பாக்குறேன். பாக்கறேன். டேய் வாடா அடிக்கிறா மச்சான், வாடா நீ வாடா. விஷால் சும்மா உட்காந்துட்டு இருக்கோமே, ஒரு வாக் போலாமா? ம், போலாம். ஏய் இங்க நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்க? வாக் பண்ணலாம்னு உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். ம், சொல்லு. என்ன யோசிக்கிற சொல்லு. ஐ லவ் யூ. ஏய் என்ன சொல்ற நீ? ஐ திங்க் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். போது நிறுத்து, நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பழகலை. எப்போ நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பழகினேன்? உங்க கூட சினிமா பீச்சுன்னு சுற்றினா அது லவ்னு நினச்சிப்பியா? இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்கேன். அன்னி கூட ஒரு ஃப்ரெண்டாக தான் உன்னை காப்பாற்ற வந்தேன். அது நீ லவ்னு நினச்சினீன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஏ நீ எதுவும் பேசாத. நான் ஒரு பொண்ணை 4 இயர்ஸாக லவ் பண்ணிருக்கேன். உனக்கு கரெக்டான பேர் அந்த விஜய் தான். இப்போ கூட நீ என்கிட்ட லவ் சொன்னதால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இதோட நீ என்ன மறந்துரு, அதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது. குட் பை விஷால். உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு.
நானே செத்துறேன். புரியாம பேசாத இந்துஜா. இந்துஜா இவன் ஏண்டி இங்க வந்தான்? நான் தாண்டி வர சொன்னேன். இவன் இன்னும் உன்னதான் நினைச்சிட்டு இருக்கான். ஐஷு ப்ளீஸ் நான் பேசிக்கிறேன். மச்சே வந்துட்டான் 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 இருக்கிறவன சரி, நீ விஷால் செத்துட்டான்னு ஃபீல் பண்ணுற, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இவன் ஏன்டி ஃபீல் பண்ணணும்? ஏன்னா அவன் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறான். உனக்கு கரெக்டான பேர் இந்த விஜய் தான். நான் யாருக்காக என்ன வேணாலும் விட்டு கொடுப்பேன், ஆனால் உன்னை நான் யாருக்காகவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். ஐ லவ் யூ விஜய். ஐ லவ் யூ விஜய்.